அன்றுடைய நாம மயிமைப்படுவதாக சங்கீதம் நூறாவது சங்கீதம் வசனம் மூன்றாவது வசனம் நாம் அவரே நம்மை உண்டாக்கினார் அவர்தான் நம்மை உண்டாக்கினார் அன்றொருக்கு மயிமை உண்டாவதாக ஒன்றும் இல்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் அவர்தான் நம்மை உண்டாக்கினார் என்று நமக்கு ஞாபகம் எடுத்துகிறார் அன்பவர் மனிதனை சிஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவன் வாழ்க்கையில் தேவையான அத்தனை காரியத்தையும் உண்டாக்கினார் எப்படியெல்லாம் உண்டாக்கினார் அப்போ ஏழாம் அதிகாரம் வசனம் ஐம்பதில் தம்முடைய கரத்தினால் அவைகளை உண்டு பண்ணுகிறார் என்று அங்கே இஸ்தேவான் சொல்லுகிறார் இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையோ என்று கர்த்தர் உரைக்கிறார் அவர் தேவன் நமக்காக எப்படி உண்டாக்குகிறார் தன்னுடைய கரத்தினாலே அவருடைய கரத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறார் என்று வேதன் சொல்லுகிறார் அநேக கத்தருடைய பிள்ளைகளை அவருடைய கரத்தில் உருவாக்குகிறார் கரத்தில் உண்டாக்குவது மாத்திரமல்ல எவரே நிருபக்காரன் சொல்லுகிறான் பதினொன்று மூன்றில் விசுவாசத்தினாலே வார்த்தையினால் உண்டாக்குகிறார் கரத்தினாலே மாத்திரம் அவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை உண்டாக்கும் எதையுமே அவருடைய கரத்தில் உண்டாக்க முடியும் இரண்டாவது அவருடைய வார்த்தையினால் எதையுமே உண்டு பண்ண முடியும் வானமும் பூமியும் இல்லாத அந்த சூழ்நிலையில் வானம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை வானங்களை உண்டு பண்ணியது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அது தேவனோடு கூட இருந்தது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார் அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையால் எல்லாவற்றை உண்டாக்குகிறார் அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவைகள் உண்டாக்கப்படும் என்று பரிசுத்த வேதாமல் சொல்லுகிறார் தம்முடைய கரத்தினாலும் வார்த்தையினாலும் உண்டாக்குற தேவன் இரமிய பத்தாம் வசனம் பன்னெண்டில் அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினார் அவருடைய வல்லமை தம்முடைய வல்லமையை வல்லமையினால் ஆண்டவர் உண்டாக்குகிறார் அந்த வல்லமை இன்றைக்கும் எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லமை உடையது அன்றோருக்கு மயிமை உண்டாப்பதாக பிறவியிலேயே சப்பானியான அவனை ஆண்டோருடைய வல்லமை நடக்க செய்தது பிறவி குருடர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் மறித்து போனவர்கள் எல்லாம் இந்த வல்லமையினால் தேவன் அவர்களை மீண்டும் உண்டாக்கினார் மூன்றாவது தேவன் தன்னுடைய வல்லமையினால் உண்டாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார் அதைத்தான் பவுல் எழுதுகிறார் அன்றுக்கு மயமே உண்டாவதாக அவர் ஒன்றும் இல்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் மத்தகளை வாசிக்கிறோம் இந்த கல்லுகளினால் ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் காரணம் அவருடைய வல்லமை எதையும் உண்டாக்கும் நான்காவது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலா வசனத்தில் சொல்லுகிறார் ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அவருடைய கரம் நம்மை உண்டாக்குகிறது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறது அவருடைய வல்லமை நான்காவது கத்தருடைய ஆவியானவர் நீ நம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் எல்லாம் புதிதாக சிருஷ்டிக்கப்படும் என்று பைபில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அநேக காரியங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த நாள் நம்முடைய அறிக்கை நாம் அவரே நம்மை உண்டாக்கினார் நமக்காக தேவன் என்னெல்லாம் உண்டாக்கினார் என்பதை இந்த நாள் முழுவதும் கண்டு சந்தோஷமடைய கத்தரை துதிக்க கத்தர் உதவி செய்வாராக மேகாட் பஸ்யூ